தலைகளை தாழ்த்தி கொஞ்ச நேரம் அவரை துதிக்க போறோம். அவரிடத்தில் மன்றாட போகிறோம். இது உங்கள் நம்பிக்கையின் நேரம். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆமென். ஏன்னா அவர் நம்மை மறவாமல் நினைத்தறில போகிறார் இன்னைக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி கேட்க போற ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:42. அந்த இயேசுப்பா சிலுவையில் அறையும் போது இரண்டு கல்வர்களை அவரோடு அறிஞ்சாங்க. அதில் ஒரு கல்வன் சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்றான். ஆமென். அதுக்கு அடுத்த வசனம் அப்படி சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று. அந்த கல்வனுடைய லாஸ்ட் சான்ஸ் அது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு உயிர் போக போது, அவன் மறிக்க போகிறான். அந்த கடைசி நிமிஷத்தில் அவன் கேட்டான், ஆண்டவரே என்னை நினைச்சருளுங்க என்று. ஆண்டவர் அவளுக்கு பதில் கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு நம்மளுக்கு பதில் கொடுக்க போகிறார். ஆல் வி ஆர் கோயிங் டு டு இஸ் ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம். ஆமென். இயேசுப்பா எங்களை நினைத்தருளுங்க, உங்கிருடைய தாங்க ராஜா, எங்களை மறவாமல் நீங்கள் நினைச்சருளுங்க. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் இயேசுப்பா, இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம். இன்னும் ராஜா எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் இயேசுப்பா வேதனையிலும் வியாதியிலும் இயேசுப்பா துன்பத்திலையும் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் என் ஜனங்களை நினைத்தருளுங்க தகப்பனே. நீங்கள் எங்களை நினச்சி பாருங்க, ஒரு விஷயங்களை நீங்கள் நினச்சி பாருங்க. கேட்கலாமா? ஒரு சிறு பிள்ளை எப்படி தன்னுடைய அப்பா கிட்ட கேட்குமோ, டாடி எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னு எப்படி கேட்குமோ நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா அவர் நம் பரம தகப்பனா இருக்கிறார். இயேசுப்பா எங்களை ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்க என்று நம்ம கேட்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லா வாய்களை விரிவாய் திறந்து நம்ம துதிக்கலாமா கொஞ்ச நேரம்? அப்போ அவன் துதிக்கிறோம் ராஜா. இந்த நம்பிக்கை நேரத்தில் எங்களை ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்க இயேசுப்பா. இந்த கல்வனை நீங்கள் நினச்சிங்களே, என்னோட லாஸ்ட் சான்ஸ்லையோ ராஜா, யூ ரிமெம்பர்ட் ஹிம். இன்னைக்கு எங்களை நீங்கள் நினச்சி பாருங்க தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சொல்லலாமா, என்னை நினைத்து உம் கிருபை தாருமே, என்னை நினைத்து உம் அப்படியே கரங்களை உயர்த்தி, தேவாலயத்தில் போயிட்டு, ஆண்டவரே உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க என்று அவர் கேட்டால், ஆண்டவர் என்ன செஞ்சார்? சாமுவேலை கொடுத்தார். பதிலாக ஒரு தீர்க்கனை தந்தவர் அவர். நம்ம கேட்க போகிறோம், அப்பா அண்ணால் நினைச்சரில்லை நீங்கள் இயேசுப்பா, அன்றைக்கு அண்ணால் இயேசுப்பா நீங்கள் நினச்சி சாமுவேலை கொடுத்தீங்களே, இன்றைக்கி நீங்கள் எங்கள் ஜனங்களை நினச்சி பாருங்க இயேசுப்பா. எங்களுக்கு இருக்கிற போராட்டங்களிலிருந்து நாங்கள் வெளியே வர நீங்கள் கிருபை செய்யுங்க சுவாமி என்று கேட்கலாமா? கண்ணீரை கண்டவரே மறவாமல் சீருமை நினைத்தவரே, அண்ணாலின் கண்ணீரை கண்டவரே மறவாமல் சீருமை நினைத்தவரே, பதிலாக தீர்த்தனை சீருமையை நினைத்த
சொல்வீங்களா? எங்களை மறவாமல் நினைச்சாருங்க தகப்பனே என்று. ஒவ்வொருத்தவங்களையும் மறவாமல் நினைச்சருளும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுவே. இப்பொழுதும் யாரெல்லாம் இயேசுப்பா போராட்டத்தின் மத்தியில, கண்ணீரின் மத்தியில, வியாதியின் மத்தியில இருக்கிறாங்களோ ஒவ்வொருத்தவங்களுக்காக நாங்க பேர் பேரா நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. நீர் சுகம் தர தேவன், நீர் விடுதலை தருகிறவர், நீர் யெகோவா மெஃபல்டி, விடுவிக்கிற தேவன், நீர் யாவுமாய் சர்வாங்க சுகத்தை தருகிறவர் அவர். இப்பொழுது நம்ம சபையில இருக்கிற ஆனி ஷீபா ஆண்டி ரொம்ப சிக்கா இருக்கிறாங்க, நடக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். செல்வி ஜான் ஆண்டியோட ஹஸ்பண்ட் ஜான் அங்கிள் அவங்க சிக்கா இருக்காங்க. அவங்க இவங்க இரண்டு பேருக்காக ஒருமெனப்பட்டு சபை மக்களா கூடி நம்ம இங்கிருந்து கேட்க போறோம். அப்பா எங்களை ஒரு விஷயம் நினைச்சருளுங்க ராஜா, நீங்க நினைச்சா சுகம் உண்டு, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் இந்த வாதைகள் இந்த வியாதிகள் நீங்கும் ராஜா. இன்னும் யாரெல்லாம் இயேசுப்பா பலவீனமா இருக்கிறாங்களோ, எங்க தேசத்தை ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ்க்காக நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. இன்னும் புதுசு புதுசா இயேசுப்பா உருவாகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வைரஸஸ்க்காகவும், இந்த ஓமிக்ரான் வைரஸஸ்க்காக நாங்க ஜெபிக்கிறோம். இதுல இருந்து விடுதலை தருகிற தேவன் நீங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் இந்த வாதை நீங்கும். நீங்க எப்படி வானத்தையும் பூமியும் உங்க வார்த்தையினால உண்டாக்குறீங்க தகப்பனே, அதே மாதிரி இயேசுப்பா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க இயேசுப்பா, நாங்க சுகம் பெறுவோம், நாங்க விடுதலை பெறுவோம், நாங்க ஜீவனை பெறுவோம். இப்பொழுது ஒரு விஷயம் நம்ம ஒருமெனப்பட்டு உலக நாளத்துல இருந்து செல்வி ஜான் ஆண்டியோட ஹஸ்பண்ட்காக, ஜான் அங்கிள்காகவும், ஆனிஷீப் ஆண்டிக்காகவும் நாங்க ஜெபிக்கலாம். அப்பா இப்பொழுது நாங்க இந்த சபையில இருந்து இயேசுப்பா சுகத்தை நாங்க அந்த வீடுகளில பேசுகிறோம். நீங்களே இயேசுப்பா சுகம் தரும் தெய்வமா இருக்கிறீங்களே, நீர் யாவமாயா இருக்கிறீங்க, சர்வாங்க சுகத்தை தருகிறவர். உங்களோட தழும்புகள் எல்லால நாங்க குணமாகிறோம் தகப்பனே. இப்போதும் ஒரு விஷயம் கரங்களை நல்ல வானத்துக்கு நேராய் நீட்டி அப்பா, இந்த இரண்டு பேரை உங்க கருத்தை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா. உங்க தழும்புகளினால அவங்களுக்கு நீங்க ஒரு சுகமா சுகத்தை கொடுங்க. நீங்க பரம வைத்தியரா இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆமென். இந்த பாடல் நான் பாடுகிறேன், கூட சேர்ந்து எல்லாரும் நீங்க துதிச்சு கொண்டே இருங்க. அப்பா ஒரு சுகத்தை இப்போ நாங்க இந்த ஆலயத்துல இருந்து, இந்த மேல் வீட்டு அறையில இருந்து இயேசுப்பா ஒவ்வொரு வீடுகளிலும், செல்வி ஜான் ஆண்டியோட வீட்டுல, ஆனிஷி பாண்டி வீட்டுல, இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இயேசுப்பா கஷ்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட வீட்லயும் நாங்க இப்ப சுகத்தை பேசுகிறோம். ஆமென். உங்க தழும்புகளினால எங்களுக்கு சுகம். Thank you.
சுகத்தை தருகிற தேவன். இன்றைக்கு ஒரு கம்ப்ளீட் ரெஸ்டரேஷனை நீங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் நீங்க தாங்க இயேசுப்பா. எத்தனையோ பேர் எங்களோட ஆலயத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, வியாதியில வறுமையில இயேசுப்பா, போராட்டங்களில் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. நீர் விடுதலை தருகிற தேவன். உங்களுடைய வசனங்களினால எங்களுக்கு சுகம் உண்டு. உங்க தமிழ் உங்க தழும்புகளினால நாங்க குணமாகிறோம் ராஜா. நீரே எங்களுக்கு விடுதலை தரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஒருமனப்பட்டு கரங்களை தட்டி ஒரு விச அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீங்க நினைச்சு பாத்துருக்கீங்களே, உமக்கு நன்றி இயேசுப்பா. எங்களை மறவாமல் நினைச்சருளுங்கிறீங்களே. எங்களுக்கு நீங்க சுகம் தர போற தெய்வமா இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்பொழுதோ ராஜா இந்த ஆராதனையை முழுவதுமாய் உங்க கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். பேச போற தாசனை மூடி மறைச்சு இயேசுப்பா, பரிசுத்த ஆவியானவர் நீங்க வெளிப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. நீங்க எங்க ஒவ்வொருத்தரோடையும் பர்சனலா இயேசுப்பா உங்க வார்த்தையினால எங்களை நீங்க நிரப்புங்க. இன்றைக்கு ராஜா ஒரு புதிய வார்த்தையை நாங்க பெற்றுக்கொள்றதுக்குள்ளான பலனை எங்களுக்கு நீங்க தாங்க ராஜா. இதுக்கு விரோதமா எழும்பி செயல்படுகிற எல்லா தடைகள், வான மண்டலத்தின் பொல்லாத கிரியைகளையும் நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தை நாங்க நிர்மூலமாக்கி போடுகிறோம் ராஜா. இப்போது இங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் உங்க கருத்தை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இது லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட கூட இயேசுப்பா, உம்முடைய பறந்து காக்கிற பட்சி அவங்களோட இருக்கட்டும். நீங்க அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் எங்கும் நிறைந்த ஏலோகியமா இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. எந்தெந்த இடத்துல இருந்து ராஜா இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ நீங்க அங்க இறங்கி வாங்க. இப்பொழுது அவங்க மத்தியில இறங்கி வந்து நீர் அற்புதத்தை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீங்க எங்களுக்கு சுகம் தர தெய்வ சுகம் தர போறதுக்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனையை இந்த நம்பிக்கை நேரத்தை முழுவதுமா இயேசுப்பா எங்களை தாழ்த்தி நாங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் சொல்லலாமா? சர்வாங்க சுகம் தாருமே. கரெக்டா உயர்த்தி ஒவ்வொருத்தங்களையும் நிரப்பும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். அப்ப நாங்க ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உம்முடைய கரத்துல நாங்க வச்சிருக்கிறோம் இயேசுப்பா. நாங்க சிந்தின ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் துருத்தில வச்சிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி இயேசுவே. இப்போதோ ராஜா நீங்களே எல்லா துதியும் கனமும் மகிமையும் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும் இயேசுப்பா. உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.